குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி சுமார் 60 வருடத்திற்கு மேல் திரையுலகில் இருப்பவர் நடிகர் கமலஹாசன். உனக்கு பிடித்த வேலையை செய்தால் நீ அதில் சிறந்து வருவாய் என்பது கமலின் கூற்று. அதற்கு ஏற்ப வாழ்ந்தும் காட்டியவர் கமல். பல கான்ட்ரவர்சிகளை கடந்து வந்த கலைஞன், தமிழில் கலையில் ஆர்வம் கொண்ட இந்த மேதை தன் கருத்தை யாருக்காகவும் விட்டுக் கொடுப்பதில்லை, மாற்றிக்கொள்வதும் இல்லை. தான் நடித்த முதல் படத்திற்கே ஜனாதிபதி கையால் தங்கப்பதக்கம் வென்றவர் கமல். இவரை பற்றி பலருக்கும் தெரியாத சில உண்மைகளை தெரிந்து கொள்வோம். நடிகர் கமலஹாசன் இந்திய திரையுலகின் மிக திறமையான மற்றும் சிறந்த நடிகர்களில் ஒருவர். குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தன்னுடைய முதல் படத்திலேயே ஜனாதிபதியின் கையால் தங்கப்பதக்கத்தை வென்றவர். 5 வயதில் திரையுலகில் அறிமுகமான இவர் ஆகஸ்ட் 12 அன்று திரையுலகில் அடியெடுத்து வைத்து 62 ஆண்டுகள் ஆனதை கொண்டாடினார். கமலஹாசனின் உண்மையான பெயர் பார்த்தசாரதி. அவர் பரமக்குடியில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். இவரது தந்தை சீனிவாசன், இவர் ஒரு வழக்கறிஞர் மற்றும் இவரது தாயார் ஒரு இல்லத்தரசி. தன்னுடைய 5 வயதில் நடிக்க தொடங்கிய இவர் தன்னுடைய தாய் தந்தைக்கு 5வது மகனாக பிறந்தவர். 1959 வெளியான களத்தூர் கண்ணம்மா படத்திற்காக கமல் தனது 6 வயதில் விருதை பெற்றிருக்கிறார். அவர் ஒரு அனாதை குழந்தையாக அந்த படத்தில் நடித்திருப்பார். இதற்காக தான் சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருதை ஜனாதிபதியின் கைகளால் பெற்றார். இந்திய சினிமாவின் ராபர்ட் டி நீரோ என்று கருதப்படுபவர் கமல். இவர் தன்னுடைய சிறிய வயதில் இருந்தே நடிகர் சிவாஜி கணேசன் நடிப்பாலும் மற்றும் ஹாலிவுட் நடிகர் மார்லன் பிராண்டோ நடிப்பாலும் ஈர்க்கப்பட்டவர். கமலஹாசன் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் இந்தி மொழிகளில் 19 மேற்பட்ட பிலிம்பேர் விருதுகளை வென்றிருக்கிறார். விஸ்வரூபம் படத்திற்காக தயாரிப்பாளருக்கான தேசிய விருதையும் பெற்றார். மேலும் இவர் நடிப்பில் வெளியான தேவன் மகன் திரைப்படம் 5 தேசிய விருதுகளை பெற்றுள்ளது. இதை தவிர 3 பிறை, நாயகன், இந்தியன் ஆகிய படங்களுக்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதுகளை கமல் பெற்றுள்ளார். 2016 ஆண்டில் பிரெஞ்சு அரசாங்கம் கமலுக்கு இந்திய திரையுலகில் சிறப்பான பங்களிப்பதற்காக செவாலியர் விருதை வழங்கி கௌரவித்தது. 1997 டைம் இதழ் கமல் நடித்த நாயகன் படத்தை எல்லா காலத்திலும் சிறந்த 100 திரைப்படங்களில் ஒன்றாக பட்டியலிட்டது. இந்த படம் உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது குறிப்பிடத்தக்கது. நடிப்பு தவிர கமல் ஒரு சிறந்த பரதநாட்டிய கலைஞர், பாடகர், இயக்குனர், தொழில்நுட்ப வல்லுநர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர் மற்றும் மேக்கப் கலைஞர். மேக்கப் கலையை கற்க இவர் அமெரிக்கா சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. 2008 கமல் நடிப்பில் வெளியான தசாவதாரம் படத்தில் 10 தனித்தனி வேடங்களில் நடித்து ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தினார். எனவே அதிக வேடங்களில் நடித்த பெருமை இவரையே சேரும். தமிழ், இந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு ஆகிய 5 மொழிகளில் வெள்ளி விழா படங்களை கொடுத்தவர் கமல். 2000 ஆண்டில் கமல் பிலிம்பேருக்கு ஒரு கடிதம் எழுதியதாக சொல்லப்படுகிறது. மேலும் அவரை இனி பரிந்துரைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதாகவும், திரைப்படத்துறையில் இளம் திறமைகளை அங்கீகரிக்க குழுவிடம் கோரிக்கை விடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. தன்னுடைய 63 வயதில் கமல் தனது சொந்த அரசியல் கட்சியான மக்கள் நீதி மய்யம் கட்சியை துவங்கினார். கடந்த ஆண்டு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கொண்ட இவர் தற்போது வரை தன்னுடைய மனதில் படும் அரசியல் கருத்துக்களை வெளிப்படையாக பேசி வருகிறார்.